வணக்கம். தமிழன் ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பவுல்ட்ரி ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். 42:20 அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நான் அவங்களோட அப்டேட் பண்ணியிருப்பேன். சிமெண்ட் ஷீட்டை வச்சு ஏ ஃப்ரேம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் ஏ ஃப்ரேம் போட்டு பண்ணேன், ஏன் சிமெண்ட் ஷீட்டை வச்சு பண்ணேன், அது எந்த வயசு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குது, ஏன் பில்லர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் இரும்புலேயே நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் எதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சேவல் கோழிகளுக்கு போடக்கூடிய ரிங்கு அதை ஒன்று செஞ்சோம் அப்படின்னா என்ன காஸ்ட் ஆகும், என்ன அளவில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த 42:20 அப்படின்ற ஒரு ஷெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு இப்போ இந்த கோழி ஷெட்டுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வைக்கக்கூடிய கேஜஸ் செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவபிளாக தான் இருக்கணும். நாளைக்கே பவுல்ட்ரி ஃபார்மை இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது அந்த கேஜஸ் மொத்தம் தூக்குனா அந்த ஷெட்டு வந்து எனக்கு எம்டியாக இருக்கணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட்டு பண்ணையாக மாற்றுறதுக்கோ கோழி பண்ணையாக மாட்டு பண்ணையாக மாற்றுறதுக்கோ எந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடாது. கோழியினுடைய கேஜஸை மட்டும் தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஷெட்டு காலியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நான் உள்ள கோழிகளுக்கு எத்தனை கோழிகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நிறுத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் ரிங்கு போட்டு பெரிய பெரிய கேஜஸ் வந்து ஒரு 3 கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறேங்க. ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு வெல்டு மெஷை வச்சு நீங்கள் சேவல்களுக்கு கோழிகளுக்கு ரிங்கு போட்டிங்கன்னா 3 அடியில் போட்டால் என்ன காஸ்ட் வரும், 2 அடியில் போட்டால் என்ன காஸ்ட் வரும், அதற்கான லேபர் மெட்டீரியல் என்ன அளவில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு வெல்டு மெஷ் அப்படின்ற போது நான் இப்போ 3 அடி வெல்டு மெஷ் வந்து எடுத்துருக்கேன். ஒரு ஒரு கடைகளில் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வெல்டு மெஷ் ஒரு ரோல் எடுத்தேன், அது வந்து 3800 ரூபாய் வந்துச்சு. அடுத்து இன்னொரு கடையில் விசாரிச்சு எடுக்கும்போது அங்கே 3500 ரூபாய் தான் சொன்னாங்க. அப்போ உங்கள் ஏரியாவில் எந்த கடையில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் 4-5 கடையில் விசாரித்து பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் வெல்டு மெஷ் வந்து எடுங்க. ஸோ நீங்கள் 3500 ரூபாய் அப்படின்ட்டு ஆவரேஜாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது ஒரு மிஷினுடைய உயரம் வந்து 3 அடி இருக்கும். 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி நமக்கு எத்தனை அடி கிடைக்குமோ அத்தனை அடி நான் 3 அடி மெஷை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சேவலுக்கு வந்து தாராளமாக நிற்கிறதுக்கு 3 அடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் ஒரு 3 அடி மெஷ் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஒரு மெஷினுடைய நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 அடி வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உள்கூடு 3 அடி எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரிங்குக்கு நீங்கள் 10 அடி வெட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 50 அடி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 5 ரிங்கு வந்து போடலாம். ஸோ 5 ரிங்கு போட்டிங்க அப்படின்ற போது ஒரு ரிங்குக்கான வெல்டு மிஷினுடைய காஸ்ட் வந்து 700 ரூபாய் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 3 அடி உயரத்தில் 50 அடி நீளத்தில் ஒரு பண்டில் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் 5 வெட்டிக்கலாம். 10 அடி, 10 அடி, 10 அடி, 10 அடின்னு 5 வெட்டி 5 கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யலாம். இது வந்து ஒரு கூண்டுக்கு 700 ரூபா வெல்டு மிஷினுடைய காஸ்ட். ஏன் வெல்டு மிஷின் மட்டுமே வச்சு டாக்கா வஸ்ட்டாக நிற்காதா அப்படின்ட்டு கேட்பீங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது, நிற்கும். பட் அந்த அளவுக்கு அது ஸ்டாண்டர்டாக இருக்காது, லைஃப் வந்து அந்த அளவுக்கு வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டை வந்து கொடுக்கணும். ஸோ பட்டையில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. நல்லா மொத்தமான பட்டை, மெலிசான பட்டை, 1 இன்ச், 3/4 இன்ச் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் மொத்தமான பட்டையே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெடிமேடாக நிறைய இடங்களில் இந்த ரிங்கு வந்து போட்டு விற்கிறாங்க. அவங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பட்டை கொடுக்குறதில்ல, ரொம்ப ரொம்ப மெலிசான பட்டை தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து நம்ம வீட்லேயே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை செஞ்சிட்டோம். ஒரு கூண்டுக்கு பட்டையினுடைய நீளம் மட்டும் 50 அடி நீளம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஏன்னா மேலே ஒரு ரிங்கு போடணும், கீழே ஒரு வளையம் போடணும், மேலே ஒரு வளையம் போடணும். இந்த கீழ் பத்த வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 2 ராடு கொடுக்கணும், டோருக்கு 1 ராடு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சைடு தாழ்பாலுக்கு ஒரு பெரிய ராடு கொடுக்கணும், அந்த தாழ்பால் லாக் பண்ணுற கொண்டியும் ஒரு பெரிய ராடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிங்கு போடுறதுக்கு வந்து 50 அடி பட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்படும். இந்த ரிங்கு காஸ்ட்டோட பட்டையினுடைய காஸ்ட்டு தான் அதிகமாகும். ஸோ நான் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல ஹெவியான சைஸ்லேயே வாங்கினேன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு கூண்டுக்கான பட்டைக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியானதில் கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் ஏன் ஹெவியாக போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் நல்லா வரட்டும் அப்படின்றதுனால தான் போட்டால். அதுபட்டு காலத்துக்கு கிடக்கக்கூடிய பொருள் இது, இரும்பு கெட்டு போகாது. ஸோ நான் 1 டைம் பண்ணுறோம், 100-200 பார்க்க வேண்டாம், நல்லா இதாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவெடுத்துட்டேன். இப்போது ஒரு கேஜ் வந்து செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். மேலே கீட்டாக மேலே அந்த வெல்டு மிஷின் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஒரு வளையம், கீழே வந்து நீட்டாக வெல்டு மிஷின் வளையாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது. அதே மாதிரி டோர் மூடுறதுக்கு டோர் நல்லா டோருக்குன்னு ஒரு ஃப்ரேம் நீட்டாக போட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இது முதல் கேஜினுடைய செட்டப். ஸோ இதே மாதிரியே நான் வந்து 3 அடியில் ஒரு 6 கேஜும், 2 அடியில் டோர் இல்லாமல் ஒரு 3 கேஜ். அது எதுக்கு அப்படின்னா குஞ்சு பறித்த தாய் கோழிகளை உள்ளே விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அடைப்படுக்கக்கூடிய கோழிகளை வந்து உள்ளே வச்சு மூடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்துருக்கேன். ஸோ எல்லா மிஷுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக ப்ரைமர் ஒரு கோட்டிங்
கோட்டிங் விட்டு பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் லைஃப் வரும். வெல்டு மிஷினை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் தான். நீட்டான பெயிண்டிங் கொடுக்கறது மூலமாகவே வெல்டு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக துருப்பிடிக்காமல் நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடித்து முடிச்சிட்டேன். 6 கூண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 அடி உயரத்தில் பெருசாக செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 அடி உயரத்தில் கூண்டு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ 2 அடி உயரத்தில் வேணும் அப்படிங்கும் போது அந்த வெல்டு மிஷின் 3 அடி உயரம் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 அடியாக குறைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 இதுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு ஒரு அடியில் மிச்சம் துண்டு கிடக்கும் இல்லையா, அதை ஜாயின் பண்ணி நீங்கள் இன்னொரு மிஷ் போடலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெருசு 3 அடியில் 2 கூண்டு போடுறதில்ல, சின்னது 2 அடியில் 3 கூண்டு போடலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணி 3 கூண்டு. இந்த இதுக்கு வந்து நான் டோர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா சின்னதாக தான் இருக்குது, இதை வந்து ஈஸியாக கையில் திறந்து கூட முடிக்கலாம். 3 அடி உயரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்கு நான் டோர் வச்சுக்கிட்டேன். 2 அடி தான் அழகாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுக்கலாம். தாய்க்கோழிகள் குஞ்சோடு இருக்கிறது தானே, நைட் வந்து அடைஞ்சதானே அடைஞ்சிட்டோம், மற்ற நேரம் திறந்து விடுறது தானே அப்படின்ற மாதிரி முடியும். நான் டோர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு ஃபியூச்சரில் டோர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் பெரிய விஷயமே கிடையாது, பட்டையை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த டோர் ஃப்ரேம் வந்து பற்ற வைக்கிறது தான். அதனால் நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங் மட்டும் மேலே கீழே இந்த மாதிரி 2 அடி கூண்டுக்கு வந்து பற்ற வச்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த இதுக்கு மெஷுக்கான காஸ்ட் வந்து 700 ரூபா வருது, அந்த பட்டைக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு 1200 ரூபா, அந்த தாழ்பால் இந்த கீழே இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா அப்படின்ட்டு 1300 பிளஸ் அந்த மெஷுக்கு 700 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செலவு ஆயிடுச்சு. இன்னும் மேலே டாப் போர்ஷன் வந்து கவர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான காஸ்ட்லாம் என்ன வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாப் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபைபர் க்ரீன் மிஷ் வந்து போய்கிட்டேன். இது ஹோல்ஸும் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10 ரூபா வருது, வெல்டு மிஷ் வந்து 25 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வருது. ஸோ இது 10 ரூபா வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கி ட்ரையல் பண்ணி பார்த்து டேக் போட்டு கட்டி பார்த்தேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா குறுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே நிற்கல, குறுக்க வந்து பார்த்திங்கன்னா வச்சு கோழிகள் நினச்சா அந்துட்டு விழுகிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது. ஸோ குறுக்க ஸ்டே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெல்டிங் ராட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா குண்டுகளுக்குமே வந்து இந்த மாதிரி குறுக்க ஒரு எக்ஸ் மாதிரி வந்து ஒரு ஸ்டே வந்து கொடுத்துட்டோம். இந்த ஸ்டேயை கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை வலையை கட்டும் போது நல்லா டெம்பராகவே நின்றுச்சு. இந்த இதுக்கான செலவு ஒரு வெல்டு மிஷுக்கு வந்து கிராஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா இருந்துச்சு. இந்த வெல்டிங் ராடை வந்து கிராஸ்ட் கொடுக்கறதுக்கு 150 ரூபா, அதே மாதிரியே அந்த ஒரு இதுக்கான பச்சை வலைக்கான செலவு வந்து 150 ரூபா அப்படின்ற மாதிரி மொத்தம் வந்து இதுக்கு ஒரு 300 ரூபா அப்படின்ற மாதிரி ஆச்சுங்க. ஸோ ஆல்ரெடி மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 200, இந்த டாப் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 2300 அப்படிங்கும் போது லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்கு அவங்க 1000-1500 இந்த ரேஞ்சில் கேட்பாங்க. நம்ம வந்து மொத்தமாக 10 கூண்டு அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக குறைச்சி பேசி கேட்கலாம். ஸோ இது இந்த கூண்டுக்கு ஒரு கூண்டுக்கு லேபர் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துச்சுங்க. ஸோ ஆவரேஜாக இந்த மாதிரி 10 கூண்டு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குறைச்சி பேசி கேட்கலாம். இல்லை 1 கூண்டு 2 கூண்டு அப்படின்ற போது லேபர் வந்து பார்த்திங்கன்னா 1000-1500 போடுவாங்க. நம்ம 10 கூண்டு அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசி ஈஸி வந்து பார்த்திங்கன்னா 800-900 அப்படின்ற ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கோம். அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேஜஸ் வந்து சின்ன கேஜஸ் அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து டோர் போடல அப்படின்றதுனால அதுக்கு செலவு கம்மிங்க ஒர்க்கு கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம பேசி குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா 800-900 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 அடியில் ஒரு இது டோர் இல்லாமல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2800 அப்படின்ற மாதிரியான ஒரு காஸ்ட்லேயும், நீங்கள் 3 அடியில் டோர் வச்சு நீட்டாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 3500 அப்படின்ற மாதிரியான ஒரு காஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் தாராளமாக அப்படின்றது ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. 6 இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்தில் டோர் வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 அடி உயரத்தில் வந்து 3 கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பட்டாக்கள் நிறுத்தி வைக்கிறது தான். அடுத்தடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஸோ அப்போனா தான் தனியாக ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.